ஏ மாப்ள, நீ பிரசிடென்ட்ட பார்க்க டெல்லிக்கு போக தேவையில்ல, அவர் மதுரைக்கே வராரு. என்ன மாமா சொல்றீங்க, உண்மையாவா? பசுபதி காலேஜ்ல அறிவியல் ஆய்வு மையம் கட்ட போறாங்களாம், அதுக்கு அடிக்கல் நாட்ட வராரு. சார், ஒரு சின்ன சந்தேகம். என்னையா? உண்மையாவே நாம அறிவியல் ஆய்வு மையம் கட்டுறோமா? அதை பத்தி அப்புறம் யோசிப்பையா. முதல்ல அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம காலேஜுக்கு ஜனாதிபதி வரட்டும், அப்ப தாயா நம்ம காலேஜோட மதிப்பு உயரும். டேய் ரமேஷ், என்னடா என்னடா முகல ஒரே ரத்தமா இருக்கு. சக்தி, நீ உடனே இங்க இருந்து கிளம்புடா. பசுபதியோட ஆளுங்க உன்னை கொல்றதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. பா சக்தி, எங்க வீட்டுக்கு போயிடலாம். என்னடா, சரி போ. ரமேஷ், டேய் ரமேஷ், 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 மன்னிச்சிர சக்தி. புரட்சி செய்ய போறேடா, புரட்சி. அது வெரி டேஞ்சரஸ். நோ சேஞ்சஸ், சேஞ்சஸ், மாறுதல், மாறுதல், மாறுதல்டா புரட்சினா, மாறுதல்டா. மாறுதலை உண்டு பண்றவன் தான் புரட்சிக்காரன். டேய் வாட, வந்து இவ்வளவு மொட்டையடி. இல்ல இல்ல, முடியாது, வரல, வாடா. இல்ல சக்தியை விட்டுருங்க, நீங்க சொல்றத செய்யற. மொட்டை அடிச்சா குளிப்பாட்டணு, அப்ப குளிப்பாட்டுவா. எந்திரிச்சு நின்னுட்டியா? சக்தி, ஐயோ மாப்ள, சக்தி வேண்டாம், எந்திரிக்கட்டும். எந்திரி சக்தி, உன்னால முடியும். சக்தி எந்திரி, சக்தி எந்திரி, கம் ஆன் எந்திரி சக்தி. நீ ஜெயிக்கணும் சக்தி. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்களை எல்லாம் நீ வீழ்த்தணும் சக்தி, நீ வீழ்த்தணும்.
முடியல மாமா, முடியும். முடியல. ஜனாதிபதி வர்றதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. எந்திரி. அண்ணே, அண்ணே, எந்திரிங்க அண்ணே. நீங்க ஜெயிக்கிற அண்ணே, எந்திரிங்க. உங்களால முடியும் அண்ணே, கண்டிப்பா முடியும். எந்திரிங்க அண்ணே. எனக்கு 2 கால் இல்ல அண்ணே, நான் நடக்கிற பாருங்க அண்ணே. நம்பிக்கை தானே வேணும். எந்திரிங்க அண்ணே, உங்களால முடியும் அண்ணே. எந்திரிங்க அண்ணே, நிச்சயமா உங்களால முடியும் அண்ணே. எந்திரிங்க அண்ணே, எந்திரிங்க. என்னப்ல மெசேஜ்? எங்க அத்தா உண்டா இருக்கல மச்சான். உங்க அப்பன நம்ம ஓவர்டேக் பண்ணவே முடியாது போல இருக்க. எத்தனாவது மாசமா சாம் பிட்டி? 3 மாசமா. போய் இந்த காலேஜ் விட்டு துரத்திட்டாங்க. போய் என்ன சொல்ற? ஆமாப்பா, நீ உங்க அப்பன மாதிரி காக்கா குருவி சுடுறதுக்கு தான் லாக்கின் சொல்லி இந்த காலேஜ் விட்டு துரத்திட்டாங்கப்பா. என் படிப்பே போயிருச்சுப்பா. என்ன மச்சான் செய்யறது? எப்படியாவது இந்த காலேஜ் சேர்த்து விட்டுருப்பா. நான் படிக்கணும்ப்பா. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? இன்னமும் நம்ம படிக்காத சாதிசனங்கிறது அப்பப்ப காட்டுறீங்களா சாமி? அவங்க எவ்வளவு பெரிய படிப்பாளி, எவ்வளவு பெரிய அறிவாளிய, அவங்ககிட்ட போய் துப்பாக்கிய காட்டலாமா? சாமி, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கெடுக்கிற சாமி, மன்னிச்சிருங்க சாமி. எங்க சாமியோட துணிமணி எங்க சாமி? இந்தாங்க சாமி, இந்தாங்க சாமி. ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிக்கிற சாமி, நாங்கெல்லாம் தின்ன கண்ட இடம் தான் தூக்கம், சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம்னு வாழ்ற கூட்டம் சாமி. எங்களுக்குன்னு தேசம் கிடையாது, திசை கிடையாது. நாங்க எல்லாமே நாடோடி கூட்டம் சாமி. சாமி, நாங்க 4 எழுத்து படிக்காதனால நாங்க பேசுற வார்த்தைக்கு எழுத்து வடிவமே இல்லை சாமி. காசு பணத்தை கூட எப்படியாச்சும் சம்பாதிச்சிருவோம் சாமி, ஆனா எங்க பிள்ளைகளுக்கு கல்வியை சம்பாதிச்சு கொடுக்க முடியலையா? எங்களுக்கு அதை பத்தி தெரியல சாமி, தெரியல சாமி. அதனாலதான் என் பிள்ளைய காலேஜில் சேர்த்து நல்லா படிக்க வச்சு அழகு பார்க்க ஆசைப்படுறேன் சாமி. அப்படிப்பட்ட ஆசையில நீங்க மண்ணள்ளி போடலாமா? காக்கா குறி சுடத்தா லாயக்குன்னு என் பிள்ளைய அடிச்சு விரட்டி விட்டீங்களா சாமி? சொல்லுங்க ஐயா, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க சாமி. சாமி, உங்களை மாதிரி படித்தவங்க ஆதரவு இருந்தால் தானே சாமி எங்களை மாதிரி நாடோடி கூடத்தில் 4 பிள்ளை படித்து வெளியே வரும். அதுகளை படிக்க விடாமல் துரத்துறீங்களையா? ஐயா, நாங்கள் காக்கா குறி சொல்றது உங்களுக்கு பாவம்னா இப்பயே அதை விட்டு போகிறோம் சாமி. எங்களுக்கு கல்விதாயா முக்கியம். தயவு பண்ணி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க ஐயா, தயவு பண்ணி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. சாமி, வாத்தியா சொல்றத அப்படியே கேட்டுட்டு ஒழுங்கா படிக்கணும். என்னப்பா வாயா? ஆமா ராசா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நம்ம சாதி சனத்துக்கும் அப்பா அத்தாளுக்கும் பேரை வாங்கி கொடுத்துரு ராசா. நீங்களா தான் முதல்ல என்ன மன்னிக்கணும் ஐயா. கவலைப்படாதீங்க, உங்க பையனை நான் நல்லா படிக்க வைக்கிறேன். ரொம்ப நன்றி சாமி. போயிட்டு வாங்க. நல்லா போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க.